எல்லா புகழும் இறைவனுக்கே. நள்ளிரவு பொழுது 12 மணி, மக்கமா நகரம். அக்காவுக்கு முன்னாடி நிற்கிறேன். அங்கே தெரியக்கூடிய மக்களினுடைய கூட்டம் அவ்வளவு ஒளி வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எவ்வளவு உயரத்தில் பிஸ்கட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒவ்வொரு ஹோட்டல்ஸும். இதுக்கெல்லாம் என்ன பெருமை அப்படின்னா, காபத்துல்லா பக்கத்தில் இருக்குங்கிறது மட்டும்தான் இவற்றுக்கு பெருமையே தவிர, இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் அலங்காரங்களுக்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஸோ வந்து கீழே வந்து கார்ஸு, மேலே பாலம், அதுக்கு அந்த பக்கம் தெரிகிறது தான் மக்கா பள்ளிவாசல், காபத்துல்லா, அதுக்குள்ளே தான் இருக்குது. எவ்வளவு மக்கள், மாஷாலா, லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள். இறைவன் மிகப்பெரியவன். இந்த லட்சக்கணக்கான மக்களோட இந்த ஒவ்வொரு நைட்டும், நைட்டு ஃபுல்லும் தொடர்ந்து மக்கள், ரசூல்லா சொன்னது நினைவுக்கு வருது, எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்குமோ, எங்கெல்லாம் வெளிச்சம் பரவுமோ, எல்லா இடத்திலும் கலிமாவுடைய ஓசை இருக்கும் சொன்ன மாதிரி, மாஷாலா, முழுக்கவும் மக்கள், முழுக்கவும் மக்கள் நம்மளால பார்க்க முடியும். அவ்வளவும் மக்கள் கூட்டம், லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும். இறைவன் மிகப்பெரியவன். இவற்றையெல்லாம் நேரில் சந்திக்கிற, இந்த இந்த மக்களோடு பயணிக்கிற, இவர்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து துவாக்கள் கேட்கிற, இவர்கள் அத்தனை பேருக்கும் பாவமளிப்பையும் சேர்த்து கேட்கிற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். பின்னாடி தெரியக்கூடிய அந்த டவர், இதுதான் வந்து இதனுடைய அடையாளம், மக்காவினுடைய அடையாளம். அதுக்குள்ளதான் இந்த இந்த அதுக்கு காபத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய டவர். இறைவன் மிகப்பெரியவன். உங்களோடு இந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்றதுல ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், நாம் ஒவ்வொரு நாளும் மக்காவை நோக்கியே பயணப்படுகிறோம் தொழுகையில், காபத்துல்லாவை நோக்கியே நாம் பயணப்படுகிறோம் தொழுகையில். இந்த காபத்துல்லாவில் இருந்து உங்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான நோக்கம், இந்த ரமலான் கடைசி 10 நாட்களில் நிறைய 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 இறைவனை நோக்கி திக்ரு செய்யுங்கள். நிறைய நிறைய இறைவனோடு இணைந்திருப்போம். இறைவன் மிகப்பெரியவன். அல்ஹம்துலில்லா, இவ்வளவு மக்களோடும் சேர்ந்து நாம் தொழுகை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வை வல்ல ரஹ்மான் தந்திருக்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். ரசூல்லாவின் அத்தனை உம்மத்துக்களுக்கும் என்னுடைய துவாக்கள். இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரின் பாவங்களையும் மேலான ரஹ்மான் மன்னித்து சுமணபாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.